ரொம்ப வீக் ஆயிட்டாங்க வீக் ஆயிட்டாங்க வெயிட் ஃபால் ஆயிடுச்சு சரி நல்லா இருக்கு போங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு வாட்டி சில டைம் சாப்பிடுறாங்க ஒரு சில டைம் சாப்பிடுறது வெல்கம் டு புனர்ஜன் இவங்க ஆல்ரெடி ஒன் டைம் யூஸ் பண்ணிருக்காங்க சில சேஞ்சஸ் கூட இருக்குன்னு சொல்லிருக்காங்க நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு எந்த மாதிரியான கேன்சர் அந்த கேன்சருக்கு சம்பந்தப்பட்ட அறிகுறி என்ன புனர்ஜனுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றம் வந்துச்சு பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க பேரு லோகேஷ் பேஷண்ட் யாரு சார் அம்மா அம்மாவா அம்மாவோட பேர் என்ன சார் ஆதிலட்சுமி ஆதிலட்சுமி வயசு என்ன இருக்கும் பாட்டி டூ இயர்ஸ் எந்த ஊர்ல இருந்து வரீங்க கம்பம் பக்கம் கொத்தக்குடம் கொத்தகுடம் ஓகே சார் என்ன கேன்சர்னு சொன்னாங்கம்மா சர்விக்கல் கேன்சர் சர்விக்கல் கேன்சரா சர்விக்கல் கேன்சர்னு எப்படி தெரிய வந்தது எந்த மாதிரி அறிகுறி இருந்தது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அது கேன்சர் தான் அப்படின்னு ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடி ப்ளீடிங் ஆயிட்டு இருந்தது ஓகே உடனே ஹாஸ்பிடலுக்கு போனோம் கண்டினியூஸ்ஸா இருந்துச்சா

சோ ஹாஸ்பிடல்ல போய் பயாப்சி ஏதாவது பண்ணீங்களா பயாப்சி பண்ணாங்க கீமோதெரபி பண்ணாங்க ரேடியேஷனும் பண்ணாங்க பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது ப்ளீடிங் குறஞ்சிருக்கா இல்ல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி திரும்பவும் வருது கம்மியாவது திரும்பவும் வருது ஓகே ரேடியேஷன் கீமோதெரபி பண்ணதுக்கு அப்புறமும் ஓகே ஏதோ ஐடியா இருக்கா சார் எவ்வளவு கீமோஸ் எவ்வளவு ரேடியேஷன்ஸ் னு 24 ரேடியேஷன் 21 கீமோ நிறைய தான் கொடுத்திருக்கீங்க எவ்வளவு நாள் இத கொடுத்தீங்க இத ஒரு 1 मंथலயே கொடுத்துட்டாங்க 1 मंथலயே சோ பேஷண்ட்க்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வரலையா அவங்க ரொம்ப வீக் ஆயிட்டாங்க இல்லாம ஒல்லி ஆயிட்டாங்க ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகே இந்த மாதிரி தான் ஆயிட்டு இருந்தது ஓகே இந்த புனர்ஜன் ஹாஸ்பிடலுக்கு எங்க வீட்டு கிட்ட இன்னொருத்தவங்க ஏற்கனவே ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருந்தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லி அதாவது இங்க கன்சல்ட் பண்ணிருக்காங்க ஓகே இங்க நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்களும் இங்க வந்தோம் ஓகே இப்போ 1 मंथ ஆயிடுச்சு 1 मंथ வந்து ஏதாவது चेंजेस இருக்கா அந்த 1 मंथல ஆ வந்திருக்கு எந்த மாதிரியான चेंजेस ப்ளீடிங்ங்கிறது இப்போ இல்ல

மந்த்லி மந்த்லி இது மொத்தம் 6 मंथ கோர்ஸ் 6 मंथ கோர்ஸா 6 मंथ கோர்ஸ்னு சொன்னாங்க இந்த 1 मंथ கோர்ஸ் எடுத்த உடனே चेंजेस இருக்கு इरिटेशन அதுதான் பேஷண்டோட மெயின் प्रॉब्लम இல்லையா சோ டாக்டர் சொன்ன மாதிரி 6 मंथ கோர்ஸ் எடுத்துக்கோங்க பெட் ஸ்கேனும் இருக்கு இல்லையா பெட் ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறமா அப்பதிக்கு இப்பதிக்கு என்ன चेंजेस இருக்குன்னு ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஓகே உங்க அம்மா சைடுல யாருக்காவது கேன்சர் இருக்கா இல்ல யாருக்குமே இல்ல யாருக்குமே இல்லையா சோ உங்க அம்மாக்கு தான் இந்த प्रॉब्लम ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேங்க 6 मंथ्स க்கு அப்புறமா நல்ல ரிசல்ட் வந்ததக்கப்புறம் மறுபடியும் பார்க்கலாம் ஓகேங்களா थैंक यू